சென்னை வானத்தின் வாசல் சபையில் ஒவ்வொரு ஞாயிறும் மதியம் 1:30 நடைபெறும் சுகமளிக்கும் ஆராதனையில் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களில் ஒரு சிலவற்றை காண்போம். அன்று அற்புதம் செய்ய போகிறார், அற்புதம் செய்ய போகிறாரு. அவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, அன்றைய வல்லமை இறங்குகிறது. Oh,
என்ன பிரச்சனையோடு வந்த? குடும்பத்துல நிறைய பிரச்சனை, நிறைய கடன் தொல்லை, நிறைய வியாதி, குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கும். என்ன நடந்ததுன்னு தெரியுமா? உன் கூட யார் வந்திருக்கா? எங்க வீட்டுக்கார். அவர் எங்க? நடந்ததை பாத்தியா? என்ன நடந்தது? ஆடிட்டே இருந்தாங்க, கத்தனாங்க, ஆக்ரோஷமா இருந்தாலும் வேகமா கத்திட்டு இருந்தாங்க. உன் குடும்பத்துக்கு சூனியம் வச்சிருக்கிறாங்க. என் ஆண்டவர் இயேசு இன்னைக்கு உனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். இப்ப நல்லா இருக்கிறியா? ஃப்ரீயா இருக்குதா? என் இயேசு உனக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்து விட்டார். இனிமே கணவன் மனைவி சந்தோஷமாய் வாழலாம். உன் குடும்பத்தின் பிரச்சனை தீர்ந்து விட்டது. அல்லேலூயா. உங்க பேர் என்ன? ஜான். எங்கிருந்து வாரீங்க? பள்ளிப்பட்டு பக்கம். என்ன பிரச்சனையோடு வந்தீங்க? இந்த பக்கமெல்லாம் கட்டி இருக்குது, ஃபுல்லாக கட்டி இடுப்பில் ஆப்ரேஷன் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த ரெண்டு முட்டியும் வலிக்கும், இந்த கயிறு நரம்பானது வலிக்கும். ஆப்ரேஷன் பண்ணினீங்க? ஆ. இங்கே என்ன நடந்ததுன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு சூனியம் வச்சிருக்கிறேன். விசாசு அலக்கழிச்சு முன்னால் வந்தீங்க, தெரியாது. உங்கள் கணவராமா உங்கள் குடும்பத்துக்கு சூனியம் வச்சிருக்கிறா. இங்கே ஆடி உழுந்ததெல்லாம் தெரியலை, பார்த்தீங்களா? Hey
இன்னைக்கு என் ஆண்டவர் இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறார். அந்தோணி, ஆமா, எங்கிருந்து வாரீங்க? கேரளால இருந்து. கேரளா? என்ன பிரச்சனையோடு வந்தீங்க? குடும்பத்தில் பிரச்சனை உண்டு. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. மூணு ஸ்க்ரூ உள்ளால இருக்கு. ஸ்க்ரூ இருக்கு? இருக்கு, வச்சிருக்கிறாங்க. ஆமாம். இங்கே என்ன நடந்தது? முதல்லையே அங்கே இருக்கும்போது அந்த வேதனை குறைய ஆரம்பித்தது, நிம்மற ஆரம்பித்தேன். ஆ, இப்போ நல்லா இருக்கு. இல்லை, என் இயேசு உங்களுக்கு அற்புதம் செஞ்சு. ஆமே. உங்க பேர் என்ன? பாலாமணி. என் பேரு. எங்க இருந்து வாரீங்க? திருவள்ளூர் பக்கத்துல புன்னப்பாக்க கிராமத்துல இருந்து வரேன். எந்த பிரச்சனையில வந்தீங்க? எங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. 5 மாசம், இந்த மாசத்தோட 6 மாசம் அது பேசல, சிரிச்சு பாட்டு. இந்த பொண்ணு தானே? ஆமா. வயித்துல இருந்து ஒரு குரல் வருது. அந்த குரலும் அவளோ ரெண்டு பேருமே பேசினு சிரிச்சு கடக்குறாங்க. நம்ம சூழ்நிலையே தெரியாது அவளுக்கு. உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? தெரியாது. உங்க குடும்பத்துக்கு சூனிய வச்சுட்டாங்க. உங்களுக்குள்ள இருந்த பிசாசு ஆக்ரோஷமாய் கத்தியது. அங்க இருந்து ஓடி வந்ததெல்லாம் தெரியாது. தெரியாது. ஆரம்பத்திலேயே நான் கமாண்ட் கொடுத்த உடனே, இயேசுவின் நாமத்தை சொல்லி கட்டளை கொடுத்த உடனே கெல்லப்பி கொண்டு வந்தது. ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறாரு, அற்புதம் செய்ய போகிறாரு. அவருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமை இறங்குகிறது. என் இயேசு இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். என் ஆண்டவர் இயேசு இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு என்ன செஞ்சது? எனக்கு இங்க வலி எடுக்கும் ஐயா. வலி எடுத்தது? உனக்கு இங்க வலி எடுத்தது? இடுப்பும் கால் ரொம்ப இழுத்துக்கும். அடிக்கடி வலி ஏத்தினே இருக்கும். ஸ்கூலு போனா உட்காரவே முடியாது. வீட்லயும் அழுது நிற்பேன். அம்மா என்னால முடியலம்மான்னு சொல்லி நிற்பேன். ஆனால் இன்னைக்கு மத்தியானம் நான் ஜபிக்கும் போது எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனால் வலியும் இல்லை, கால் வலியும் இல்லை, எதுவுமே இல்லை. என் ஆண்டவர் இன்னைக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். என் இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்திருக்கிறார். உங்க பேர் என்னமா? விஜயலட்சுமி. எங்க இருந்து வாரீங்க? உளுந்தூர்பட்டில இருந்து வரேன். என்ன பிரச்சனையில வந்தீங்க? சாத்தான் பிரச்சனையோட வந்தீங்கயா. சாத்தான் எத்தனை வருஷம் இருக்கான்? 19 வருஷம் ஆகுதுயா. ஏமா நல்ல கவனிங்க, 19 வருஷம் இந்த அம்மாவுக்குள்ள சாத்தான். உளுந்தூர்பேட்டையில் உள்ள விஜயலட்சுமிக்கு 19 வருஷம் சாத்தான். சூனிய வச்சு போட்டான். வந்து ஆடிட்டு கத்திக்கிட்டு இருந்ததை பார்த்துருப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுத்துருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுத்துருக்கேன். ஓடி வா, எழுந்திரு, எழுந்திரு, ஓடி வா, ஓடி வா, ஓடி வா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்திருக்கிறார். உங்க பேர் என்ன? ஜான் வில்லியம். எங்க இருந்து வாரீங்க? கன்னியாகுமரி. இங்க ஒர்க் பண்றேன், அண்ணா நகர்ல. என்ன பிரச்சனையோட வந்தீங்க? தலைவலி, தலை சுத்து 5 வருஷமா இருக்குது. 5 வருஷமா? ஒரு நாளைக்கு 5.5 டேப்லெட் போட்டாதான் வெளியே நடமாட முடியும். இன்னைக்கு உள்ள வந்த உடனே எனக்கு தலைக்குள்ள ஏதோ பண்ண மாதிரி இருந்துச்சு. உடனே என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், நான் மயங்கி விழுந்துட்டேன், நீ ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிரு அப்படி சொன்னேன்.
அவன் பயப்படாத அந்த மாதிரி ஆண்டவர் விட மாட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஏதோ பண்ணிச்சு அப்புறம் ஃப்ரீ ஆகிட்டு தலை. இப்போ தலைவலி இல்லை. அஞ்சு வருஷம் இருந்த தலைவலியில் கத்தர் விடுதலை கொடுத்துருக்கிறார். என் ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன பிரச்சனையோடு வந்த? என் பையனுக்கு கல்யாணம் பொண்ணு பார்க்குறோம், முடிய மாட்டேன்து. ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லை, என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? தெரியாது. நீ உளுந்ததாவது தெரியுமா? தெரியாது. ஒன்றும் தெரியாது. நீ கத்திட்டு உளுந்ததாவது தெரியுமா? இப்போ எப்படி இருக்கிற? சூனிய வச்சுட்டான் உனக்கு. குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற ஆவி வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். பிசாசு அலக்கழிச்சது இன்னைக்கு இயேசு விடுதலை கொடுத்து இருக்கிறார். உன் பேர் நம்மா எங்கிருந்து வர? வளர்மதி, நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். என்ன நடந்துச்சு இன்னைக்கு? எனக்கு வயிற்று வலி ரொம்ப வருஷமாவே இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ ரொம்ப ரிலீஃபா இருக்கு. கண்ணு, என் உடம்பு ஃபுல்லாமே ரொம்ப ரிலீஃபா இருக்கிறத நான் உணர்றேன். இப்போ ஒரு பேகு கூட என்னால் தூக்கிட்டு போக முடியாது, கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் கீழே விழுந்தங்காட்டி ரொம்ப இதாயிருச்சு. இப்போ போய் நான் அந்த பேகை கூட தூக்கிட்டு போய் ட்ரெஸ்ஸை இப்போ மாற்றிட்டு வந்தேன். உனக்கு ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். தேங்க்யூ ஜீசஸ். இங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாதுல்ல. உனக்கு சூனியம் வச்சிட்டாங்க. ஆக்ரோஷமாக கத்தி அலக்கழிச்சு நீ விழுந்தாய். என் இயேசுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுக்கட்டும். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும்.